பாதுகாத்துக்கிறணும், சுத்தமாக இருக்கணும், பல இதுகளை இது போட்டு சாப்பிடாத அளவில் ஒரு நல்ல அப்பப்போ ஆகாரங்கள் நல்லா டீசெண்டாக சாப்பிடணும். தினந்தனம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சுகாதாரம் அது இதுன்னு சும்மா சொல்லிக்கிறது அங்கே கவர்மெண்ட்டில், ஆனால் செயல்பாடு ஏதோ அவன் பாட்டு மேலேருந்து பிடிக்கிட்டாங்க. சுகாதாரமாக ஒன்று பண்ணணும் வச்சோம், இப்படி தான் பாதுகாக்கணும் மக்களை, அந்த இது இதெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து டெங்கு காய்ச்சலால் நிறைய பேர் உயிரிழந்துருக்காங்க சொல்கிறாங்க, ஏகப்பட்டவர் போயிட்டாங்க. சரிங்க சார், அதுக்காக நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அரசாங்கம் என்ன, அவங்க ஏசி குடியா அது இப்படி உட்காந்துட்டு அவங்க அடிச்சுமா எனக்கோ நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்லாங்க. செயல்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் யாரும் இல்லை. சும்மாவாக சம்பளத்தை அவங்க தான் உட்காந்துக்கிட்டு கொள்ளையடித்து சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. டெங்கு வந்து எல்லா இடத்துலையும் நிறையவே பரவி இருக்குது. பர்டிகுலராக இது மாதிரி சாக்கடைகள் இந்த ஹோம் சைடு போகிறதுலாம் ரொம்ப அதிகமாக அங்கே தான் நிறைய பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது இது பரவக்கூடிய நோய், அதனால் இப்போது கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நிலவேம்பு தண்ணின்னு வச்சுருக்காங்க, அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சில சமூக ஆர்வலர்களும் வந்து தனியாக அதுக்குன்னு இந்த நிலவேம்பு தண்ணி வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க, அது வந்து ஓரளவுக்கு தடுத்து நிற்கிறது. இல்லை சாதாரணமாக வெளியில் நம்ம வந்து இந்த மாதிரி அதில் பாதிக்கப்பட்டோம்னா கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலோ இல்லை சாதாரண வெளி மருத்துவத்திலே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் போடுறாங்க. அது வந்து டைமிங் அதாவது கொஞ்சம் ரிலீஃப் தான் வருது, திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பி அவங்க அது பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த நிலவேம்பு தண்ணி வந்து எல்லோரும் குடிக்கிறதுனால இதை வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். மேலும் வந்து இது வரைக்கும் அரசாங்கம் எடுத்த முடிவுகள் வந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படிப்படுது, இதுக்குனால உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படுதா அரசாங்கத்திலிருந்து? அரசாங்கம் இதுக்காக இன்னும் கொஞ்சம் சிவியராக ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த இறப்புகளை தவிர்க்கலாம், இறப்பு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு இதுவாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது ஸ்ட்ராங் மெடிசன் இருந்தால் இதோ பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. கொசுக்கள் வர்றதுனால கொசுக்களுக்கும் நம்ம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீவிர முயற்சி எடுத்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் நீங்கள் பாதுகாத்துக்குள்ள வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு இருக்கீங்க? வேறு வழியே கிடையாது, நாங்கள் வந்து கொசு வர்த்திகளோடு இந்த மாதிரியே தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேறு வழி இல்லை. தண்ணிகள் எதுவும் தயங்காமல் பார்த்துக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை நான் மாநகராட்சி தேர்தலேருந்து உள்ளாட்சி தேர்தல் முதல்ல பொறுப்புக்கு வந்தால் எல்லாம் வேலை செய்வோம். இது வந்து நகராட்சி கான்ட்ராக்டில் விட்டு கான்ட்ராக்ட் பேசியில் அவன் சம்பளம் இல்லாமல் மருமையில் பாதி வேலை மருந்தே சரியாக போகிறது இல்லை, சொன்னாலே போகிறது கிடையாது. பொதுமக்கள் என்ன பண்ண முடியும், அன்றாட கூலி வேலை செய்கிறேன், இதுக்கு வந்து பராமரிச்சு எது அரசாங்கம் சரி கிடையாது, அரசாங்க நிர்வாகம். மேலும் வந்து இங்கே ரோட்லலாம் தெருக்கல்ல சொல்கிறாங்க, தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தண்ணி தேங்காமல் சென்னையில் பள்ளத்தாக்கு தண்ணி தேங்கும், அது அதுதான் மாநகராட்சி சரி கிடையாது, நிர்வாகம் சரி கிடையாது. சரிங்க சார், அவங்க தான் நடவடிக்கை முடியும். பொதுமக்கள் தண்ணி பண்ணா என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வேலை கிடையாது, அதெல்லாம் மாநகராட்சி சரி கிடையாது, நிர்வாகம். ஓகே சார், இப்போ டெங்கு நோயை தடுப்பதற்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டில் என்ன பண்ணி? நான் என்னால் முடிஞ்சவெல்லாம் பாதுகாப்பு என் வீட்டு நான் தேடிக்கிறேன். நான் பொது இருக்கிற கோடி காட்சாலும் நான் எப்படி பண்ண என்ன பண்ணியிருக்கீங்க? நான் இதெல்லாம் என் வீட்டான தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன், தண்ணியாக பார்த்துக்கேன், என்னால் முடிஞ்சதில்ல என் பணி நேரம் போக மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், மாநகராட்சி சரி கிடையாது, முழுக்க முழுக்க நகரம் அரசாங்கம் சரி கிடையாது, அரசாங்கம் கொள்ளடிக்கிற அரசாங்கம், மோசமான அரசாங்கம், நிர்வாகம் சரி கிடையாது, மக்களும் சரி கிடையாது. மக்களும் ஓட்டு யாருக்கு போடணும் தெரியாது, ஓட்டு அவங்கவுங்க வீடு வாசல்லாம் நல்லா சுத்தமா வச்சுக்கணும், எங்குமே ஒரு கொட்டங்குச்சி இருக்க கூடாது, மழை தண்ணி வச்சுக்கூடாது, பசங்களுக்கெல்லாம் சுடு தண்ணி காசி கொடுக்கணும். நம்ம முக்கியமானது வந்து நம்ம வீட்டில் செய்யறது கூட நல்லபடியா செய்யணும். டெங்கு காய்ச்சலுக்கு வந்து இப்போ வந்து கார்ப்பரேஷன் கஷாயம் கொடுக்குறாங்க, அது வந்து எல்லோரும் வாங்கி குடிக்கணும், அது வந்து எல்லோரும் பார்க்குலாம் கொடுக்குறாங்க, ஏரியாவில் வந்து கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காவலாம் வந்து க்ளீன் பண்ணாமல் போகிறாங்க கார்ப்பரேஷன், அதெல்லாம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இல்லைன்னா காய்ச்சல் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இல்லை நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க, உங்கள் இதுலேயும் பார்த்துருப்பீங்க, அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக வேணும். கார்ப்பரேஷன்லேருந்து வந்து க்ளீன் பண்ணணும் ஏரியாவில், எல்லா ஏரியாலையும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இறந்துறாங்க, இப்போ தங்கச்சி குழந்தை கூட டெங்கு காய்ச்சல், இப்போ அண்ணன் பொண்ணுக்கு அதே தான், அவங்க போரூரில் இங்கே இல்லை போரூரில் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பார்க்குறாங்க சரி வர்றாங்க, அது எதனாலும் தெரியல. அந்த காய்ச்சல் நிற்கணும்,
அதுக்காக வந்து ஏரியா சுத்தமாக இருந்தால் தான் அந்த கொசு கிடைக்காது வராமல். இது வரைக்கும் அரசாங்கம் எடுத்த முயற்சிகளுக்கு இதுக்கு மேலே எடுக்க என்ன முயற்சி எடுக்கலாம் உங்களோட ஒப்பீனியன் எதனா இருக்காது? இல்லை சார், எடுத்த மாதிரி தெரியலையே. ஏன்னா பாருங்க, ஃபுல்லாக வந்து குப்பையாக தான் இருக்குது எங்கே. அந்த குப்பை இருக்கிறதுனால வந்து கொசு வருது. கொசு வந்து குழந்தைங்கள பெரியவங்களாம் கடிக்குது. கடிக்கிறதுனால ஒரே பிரச்சனைகள் இதனால தான் வருது. அது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பண்ணுறது கிடையாது. எல்லா ஏரியாலையும் குப்பை இருக்குது, சாக்கடை அடைச்சிருக்குது. இப்போ எவ்வளோ தான் நம்ம முயற்சி எடுத்து அவங்க வந்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் பண்ணுறாங்க, மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது, ஒரே கொசு கடியுது, கொசு கடியுது, ஜனங்க என்ன பண்ணுறது? மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.